வணக்கம், நான் உங்க மாது பாலாஜி பேசுறேன். இன்னைக்கு பூம் பூம் பே ஜஸ்ட் டு லாஃப்ல 16th எபிசோட் நீங்க பார்க்க போறீங்க. இது சாக்லேட் கிருஷ்ணால இருந்து ஒரு சீன், மோஸ்ட் ஹிலேரியஸ் சீன் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் சீன். இது ஏன் மோஸ்ட் ஹிலேரியஸ் சொல்றேன்னா, இந்த சீனை பார்க்கறதுக்காகவே ரசிகர்கள் நிறைய பேர் ரெண்டாம் தடவை மூணாம் தடவைலாம் நாடகத்துக்கு வந்தாங்க. அதனால்தான் இந்த நாடகம் 1000 முறை மேடையேற்றப்பட்டது. ஸோ முதல்ல அந்த சீனை பாருங்க, அதை பத்தி நான் உங்களுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். நாளைக்கு டிவியில பேட்டி கொடுக்க போறேன், இதை விட என்ன வேணும் எனக்கு? கிருஷ்ணா, உனக்கு என்ன வேணும் கேளு, நான் தரேன். அட பாவி, கடவுளுக்கே வரமா, திருப்பதிக்கே லட்டா. கிருஷ்ணா, இதா டிவி ஸ்டேஷன். டிவினா டெலிவிஷன். ஓ, எலி விஷம் மாதிரி டெலி விஷமா? விஷம் இல்லை கிருஷ்ணா, விஷன். விஷன் அண்ணா, இதுவும் ஒரு மாதிரி விஷம் தான், ஒரு மாதிரி ஸ்லோ பாய்சன். கிருஷ்ணா, காலையில் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். ஆ அண்ணா, ராமா அதுதான் மறந்து மறந்து போகுது. ஆ ராமா, ராமர் பாலம் கட்டினாரா? ஆ ஏ, ராமர் பாலம் கட்டினாரா? ஏ ப்ளீஸ் வேண்டாம், என்ன இந்த கான்ட்ரவர்சியெல்லாம் அனாவசியமாக இன்வால்வ் பண்ணாத. பத்தியா, எல்லாரும் மாதிரி நீ நைஸாக எஸ்கேப் ஆகுறிய. ராமன்னா என்ன, கிருஷ்ணன்னா என்ன, ரெண்டும் ஒன்று தானே? ஒன்றும் ஒன்றும், ராமர் வேற கிருஷ்ணர் வேற. எப்படி போக போக நீயே புரிஞ்சுப்ப. ஓ ஹலோ மிஸ்டர் மாது. ஹலோ சார். இன்னும் 10 மினிட்ஸ்ல ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஸ்டுடியோ விட்டு நீங்க வெளியே போனா ஒரு மானிட்டர் சார், அதில் நீங்க ப்ரோக்ராம் பார்க்கலாம். நான் ப்ரோக்ராம் பார்க்கறேன். எஸ் விளையாடுறீங்களா? ப்ரோக்ராம் கொடுக்க போறதே நான் தான் சார். அங்க பாருங்க சார். என்ன? ஹாய் மாது. ஹலோ. ஒரு சின்ன சேஞ்ச் பா. என்ன சார்? என்னதான் சாக்லேட்டோட சேல்ஸ்க்கு நீ காரணமா இருந்தாலும், அஸ் எ ஜெனரல் மேனேஜர் பேட்டியை நானே கொடுத்துடலாம்னு இருக்கேன். சார், இது ரொம்ப அநியாயம் சார். என்ன? மார்க்கெட்ல அலைஞ்சி திரிஞ்சு அந்த சாக்லேட் வித்தவன் நான் சார். என்னது இது புதுசா நான் நீனு பிரிச்சு பிரிச்சு பேசுறேன்? பேட்டிய ஜெனரல் மேனேஜர் நான் கொடுத்தா என்ன, டெப்டி மேனேஜர் நீ கொடுத்தா என்ன, ரெண்டுமே ஒண்ணுதான்ப்பா. எப்படி சார்? ராமண்ணா என்ன, கிருஷ்ணண்ணா என்ன, ரெண்டும் ஒண்ணுதானே? கிருஷ்ணா, இதெல்லாம் உன்னோட வேலையா? என் வேலை இல்லப்பா. ப்ராபபிலி எனக்குள்ள இருக்கிற ராமர் வேலையா இருக்கலாம். என்ன கிருஷ்ணா விளையாடுற? எங்க ஜெனரல் மேனேஜர் பேட்டி கொடுக்கறான்னு வெச்சுக்க. சரி, நாளைக்கு அவ இல்ல ஃபேமஸ் ஆயிடுமா? என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுற? அவன் பேட்டி ஒழுங்கா கொடுத்தா தான ஃபேமஸ் ஆவான். அவன பேட்டி ஒழுங்கா கொடுக்க விடாம பண்ணிவிட்டா எப்படி? அவனை தப்பு தப்பா பேசி வச்சா புரியல. நான் டீடைலா சொல்றேன் கேட்டுக்கோ. அந்த ஆள் கேள்வி கேக்கறதே, உங்க ஜெனரல் மேனேஜர் பதில் சொல்லுவா இல்லையா? அவன் பதில் சொல்றதுக்கு முன்னாடி நீயேதான உளறு, அதையேதான் அவன் திருப்பி உளறுவான். ரியலி? ஆனா உனக்கு சொல்ல வேண்டியது இல்ல, அவன் பயங்கரமா உளறுவான். எதுக்கு ஒரு ரிகர்சல் பார்த்தலாமா? ஓகே மது, இப்போ நீ எதாவது பண்ணேன் வச்சுக்கோயே, அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுவோம். ரியலி? ஆமா. சூப்பர் கிருஷ்ணா, மவனே எங்க ஜெனரல் மேனேஜர் தொலைஞ்சா இன்னைக்கு வைக்கிற ஆப்பு அவனுக்கு. எனக்கே பயமா இருக்கியா மது? இது மட்டும் இல்ல, நீ ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோயே, அதை கிளிப்புள்ள மாதிரி அப்படியே ரிப்பீட் பண்ணுவோம். அப்படியா? பாரு. Daddy, Daddy, banana, banana, Czechoslovakia. Hey sir, நல்லா தானே நீங்க அதுக்குள்ள என்ன ஆச்சு? என்னன்னு தெரியல சார. Something wrong. Ready sir. Are you all right? Yes sir. Shall I start? Yes sir. இல்ல துப்ப மாட்டீங்களா? Docomo. 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 Oh yeah. Oh. கம்பெனி பேரை சொல்லுங்க சார். என் கம்பெனி பேரு என்ன என்னன்னு தெரியல சார்.
கடைசியா ஒரு கேள்வி, உங்க சாக்லேட் வெற்றிக்கு என்ன காரணம்? இந்த சாக்லேட் வெற்றிக்கு முழு காரணமோ நான் தான் என்ன கிருஷ்ணா சூப்பர் ரெஸ்பான்ஸ் உங்க பேட்டிக்கு. தமிழ்நாடு பூரா ஃபேமஸ் ஆட போறீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ வெரி மச் சார். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு கிருஷ்ணா. டெப்டி மேனேஜர் ஆயிட்டேன், டிவியில பேட்டி கொடுத்துருக்கேன், எங்க ஜெனரல் மேனேஜர் என்ன பத்தி பெருமையா சொல்லிருக்காரு. சத்தியமா சொல்றேன், கடவுள் கூட இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் நான் எதிரே பார்க்கல. கடவுள் மாதிரி வந்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ண. இதாயா பழக கூடாதுங்கிறது. எனிவே உன்னோட வெற்றிக்கு எனது வாழ்த்துக்கள். இந்த பூ என்ன ஒரு பூ கொடுக்குற, காதல வச்சுக்குவா? இந்த கழுத்துல போட்டுக்க. ஒரு பூ அப்படி கழுத்துல போட்டுப்பேன். இந்த சீன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் ஆக்ட் பண்ணிருக்காங்க. அந்த எம்டியா வந்தது பார்த்திபன், அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ பண்றவர் வந்து ரமேஷ். அவர் நாங்க குட்டி ரமேஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அப்பா ரமேஷ், இவருக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக இவரை குட்டி ரமேஷ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சீன் வந்து நாங்க சாக்லேட் கிருஷ்ணா மோகன் எழுதி முடிச்ச உடனே 10 நாள் ரிஹர்சல் பண்ணோம் ஃபார் இனாகரேஷன், அதுக்கு முன்னாடி. ஸோ அதுக்கு மேலே டைம் இல்லை. பட் ஸ்கிரிப்ட் வாஸ் வெரி ஸ்மால், 60-62 பக்கம் தான். ஸோ அதனால் எல்லாமே ஒன் லைனர்ஸ். அதனால் படிக்கிறதுக்கு, பைஹார்ட் பண்ணுறதுக்கு, ரிஹர்சல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ நாங்கள் ரிஹர்சல் பண்ண ஆரம்பித்தோம். இந்த பர்டிகுலர் சீன் எப்படின்னா, இட் இஸ் அ பெக்யூலர் சீன். யூஸ்வல் ட்ராமாவில் வர மாதிரி ஒரு சீன் இல்லை இது, நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து படிக்கும்போது நாங்கள் கிரேசி மோகன் படிக்கும்போது நாங்கள் ஓரளவு சிரித்தோம். அவங்க ரிஹர்சல் பண்ணி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது எங்களுக்கு பெருசாக சிரிப்பே வரல. ஸோ ஆல்மோஸ்ட் என்டையர் ட்ரூப்புக்கு அது ஒரு ஃபீலிங் இருந்தது, என்னடா இந்த சீன் போடுமா, இந்த சீன் போடுமா அப்படின்னு 10 நாளும் ரிஹர்சல் பண்ணும்போது நாங்கள் நினச்சிட்டே இருந்தோம். இது வந்து கடைசியில் ஸ்டேஜ் ரிஹர்சல் பார்க்குற அன்றைக்கு வரைக்கும் இது தொடர்ந்தது. பட் அவங்க ரெண்டு பேரும் விடவே இல்லை. பார்த்தியும் குட்டி ரமேஷும் இந்த நாங்கள் ரிஹர்சல் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவங்க நேராக பார்த்திபன் வீட்டுக்கு போய் அங்கே உட்காந்துட்டு இந்த சீனை வந்து இன்னொரு வாட்டி ரிஹர்சல் பண்ண, நாளைக்கு கொஞ்சம் பெட்டராக பண்ணணும், எல்லாரையும் நல்லா இருக்குன்னு சொல்ல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ண ஆரம்பித்தாங்க. பட் சம்ஹவ் வி ஆர் நாட் கன்வின்ஸ். கடைசி வரைக்கும் இது எடுபடாது, இந்த சீன் சத்தியமாக ஃப்ளாப் ஆக போகிறது அப்படின் தான் எல்லாருக்குமே ஒப்பீனியன் இருந்தது. பட் மோகன் ஆட டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். மோகன் சார் கண்டிப்பாக இது சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு மோகனோட ஒப்பீனியன். காந்தன் எப்படின்னா, மோகன் ஒன்று சொல்கிறான்னா கண்டிப்பாக அது கிளிக் ஆகும் அப்படிங்கிறது அவனுடைய நம்பிக்கை. ஏன்னா அவன் தான் த்ரோட் 42 வருஷம் மோகனோட அவனோட ஸ்கிரிப்டில் ட்ராவல் பண்ணுறான். ஸோ அவனுக்கு தெரியும் மோகனோட லைன்ஸ் எப்படி போகும் எல்லாம். ஸோ மோகன் அவனு நினச்சி பண்ணுறான்னா அது ஃபெயிலியர் ஆகாதலாம், கண்டிப்பாக அது ஜெயிக்கும், அதனால் இந்த சீன் வச்சுப்போம் அப்படின்னு காந்தன் இன்சிஸ்டன். பட் எனக்கு, வாசுக்கு, மற்ற ட்ரூப் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ரெண்டாம் பட்சமாகவே இருந்தது அந்த சீன். இனாகரேஷன் அன்னைக்கு இன்ஃபேக்ட் ஸ்டேஜ் ரசம் ரொம்ப மூட் ஸ்பாயிலாக தான் எல்லோரும் வீட்டுக்கு போனோம். இனாகரேஷன் அன்னைக்கு அந்த சீனுக்கு முன்னாடி வரைக்கும் ட்ராமா சூப்பர் ஹிட்டு, அதாவது அப்படிப்பட்ட ஹிட்டு, எங்களோட இனாகரேஷன்ல பெஸ்ட்னு சொல்லுவேன். அந்த மாதிரி போச்சு. அந்த பர்டிகுலர் சீன் வந்தோடனே எல்லாரும் தி வெர் ஆல் வெயிட்டிங். சரி, இது ஏதோ சொதுப்பு போகிறது. ஸோ இன்டர்வலுக்கு அப்புறம் எப்படியாவது நம்ம ட்ராமா மேக்கப் பண்ணோம் அப்படின்னு எல்லாரும் வேண்டா விருப்பா அந்த சீனை பார்த்துருந்தாங்க. எங்களோட சர்ப்ரைஸுக்கு அந்த சீன் வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு. ஆடியன்ஸ் லாஃப்டர் அதுக்கு முன்னாடி 3/4 மணி நேரம் எப்படி போச்சோ அதை விட ஒரு 10 மடங்கு ஜாஸ்தி ஜனங்க சிரித்தாங்க, கிளாப் பண்ணாங்க. அந்த சீன் எண்டோடு நாங்கள் இன்டர்வல் விட்டோம். பெரிய தண்டர் சப்ளாஸ் இன்டர்வல் போது அந்த சீனை முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் ஒரே சர்ப்ரைஸ், என்டையர் ட்ரூப்புக்கு ஆச்சரியம். மோகன் காந்தன் ஆர் வெரி கான்ஃபிடென்ட். பட் ட்ரூப்பில் இருக்க எல்லாருக்குமே ஏன்னா இப்படி ஒரு ஹிட் ஆகிட்டு இந்த சீனு அப்படின்னு எல்லாருக்கும் ஆச்சரியம். ஸோ அந்த ரோலுக்கு போட்டி போட ஆரம்பிச்சாங்க, நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன்னு. அந்த அளவுக்கு அந்த சீன் ஹிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வரிசையாக ஒரு 40 பிள்ளை 50 பிள்ளை அந்த சீனுக்காக எல்லாரும் பார்க்க வந்தாங்க. அதனாலே ரிப்பீட் ஆடியன்ஸ்லாம் எங்களுக்கு கிடச்சிது. நிறைய இடத்துல வந்து ஒன்ஸ் மோர்னே கத்திக்கிற கத்திருக்காங்க. அந்த சீன் முடிஞ்ச உடனே ஒன்ஸ் மோர்னு கத்துவாங்க.
நான் அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவேன், இல்லை தட் இஸ் நாட் பாசிபிள், ட்ராமா போடணும், எங்களுக்கு அடுத்த ஷோக்கு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அது ஹிட் ஆச்சு. அதுக்கு காரணம் வந்து பார்த்திபன் அண்ட் குட்டி ரமேஷ் அவங்க ரெண்டு பேரோட சின்சியர் எஃபர்ட். நாங்கள் ரிஹர்சல்லாம் மீறி அவங்க பாவம் தனியாக உட்காந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு தான் அதை பண்ணாங்க. ஏன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு பெர்ஃபார்ம், அந்த சீன் பெர்ஃபார்ம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். அதை ரொம்ப அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க பண்ணாங்க. இதில் எனக்கு ரெண்டு பேரை பற்றி சொல்லணும்னா, பார்த்திபன் வந்து 1990s இந்த ட்ரூப்பில் இருக்கான், கிட்டத்தட்ட 32 வருஷம் இந்த ட்ரூப்பில் இருக்கான். ரொம்ப ஒரு ஃபென்டாஸ்டிக் பர்சன், எல்லாத்தையும் நல்லா பழகக்கூடியவன், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியவன். நமக்கு என்ன ஒரு கஷ்டம், என்ன ஒரு ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் பார்த்திவன் அப்படின்னு கூப்பிட்டா, சார் விடுங்க சார் நான் முடிச்சு தரேன் சார் அப்படிமா, அந்த அளவுக்கு ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி உண்டு பார்த்திபனுக்கு. அவன் ஒரு தனியார் கம்பெனியில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஜென்ரல் மேனேஜராக இருக்கான், பெரிய போஸ்டில் இருக்கான். பட் இருந்தாலும் நம்ம ட்ரூப்பு ஒர்க்கு இல்லை பர்சனல் ஒர்க்கு எதாவது வேணும் அப்படின்னா பார்த்திபன் ஃபோன் பண்ணால் போகிறோம், உடனே அடுத்த நிமிஷம் அதை செஞ்சு கொடுப்பான். அந்த அளவுக்கு ஒரு குட் கேரக்டர் அவன். வந்து கிரேசி மோகனுக்கு இந்த 2007-08 ரொம்ப நெருங்கி வந்தான் மோகனோட. இந்த சாக்லேட் கிருஷ்ணா எடுத்ததுக்கப்புறம் மோகனை கிருஷ்ணா கிருஷ்ணா தான் அவன் கூப்பிடுவான், மோகன் சார்னு கூப்பிட்றதே நிறுத்திட்டான், கிருஷ்ணான் தான் கூப்பிடுவான். ஃபோன் எடுத்தால் கூட மோகன்கிட்டருந்து ஃபோன் வந்துடா கிருஷ்ணா சொல்லுங்கள் அப்படிமா. அதே மாதிரி வீட்டுக்கு வாசலில் டெய்லி நாடகத்துக்கு அவன் தான் வந்து மோகனை கூட்டிகிட்டு போவான். ஆக்சுவலாக அர்ஜுனனுக்கு பார்த்திபன் ஒரு பேர் வருது. அர்ஜுனனை வந்து பார்த்திபனுக்கு வந்து கிருஷ்ணர் தான் தேரோட்டியாக இருந்தார், ஆனால் இங்கே கிருஷ்ணருக்கு பார்த்திபன் தேரோட்டி. அவன் தான் டெய்லி வந்து மோகனை கூட்டிகிட்டு போவான், ரெண்டு பேரும் வாக்கிங் போவாங்க, வாரத்துக்கு 2-3 ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க, பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவனுக்கு கவிதை ரொம்ப பிடிக்கும், அவன் ஜெயகாந்தனோட சிஷ்யனாக இருந்தான். ஸோ மோகனோட கவிதையெல்லாம் மோகன் நிறையா அவன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவான், எல்லாத்தையும் நாளைக்கு இது வரப்போகிறதா நாளைக்கு இது எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்திபன் டிஸ்கஸ் பண்ணுவான். அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் நல்ல நட்பு. இன்ஃபேக்ட் ஜெயகாந்தனை பார்த்திபன் தான் மோகனுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணி விட்டான், மோகன் போய் ஜெயகாந்தனை மீட் பண்ணிட்டு வந்தான் த்ரூ பார்த்திபன். ஸோ அந்த மாதிரி நல்ல நட்பு ரெண்டு பேரும் உண்டு. மோகன்னா அவனுக்கு உசுறு, அவனோட நெஞ்ச கீழ்ச்சி பார்த்தா சத்தியமாக மோகன் இருப்பான், இந்த ஆஞ்சநேயருக்கு உள்ள கீழ்ச்சி பார்த்தா ராமர் இருப்பான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பார்த்திபனுக்கு மோகன். ஈவன் அந்த ஃபேட்ஃபுல் டே, அந்த 10th June முன்னாடி 9th June அன்னைக்கு சாயங்காலம் பார்த்திபனோட தான் அவன் பீச்சுக்கு வாக்கிங் போனான். ரெண்டு பேரும் இங்கே போயிட்டு 8:30-8:30 தான் வந்தாங்க அவசரமாக, இன்றைக்கி மேட்ச் இருக்குது இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா அப்படின்னு மோகன் திரும்பி வந்தான். ஸோ சச் அ நைஸ் ஃபெலோ பார்த்தி, அதாவது இதுக்கு மேலே ஒரு குட் ஹார்ட்டட் பர்சன் இருக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நல்லவன் அந்த பார்த்தி. அண்டு குட்டி ரமேஷ், குட்டி ரமேஷ் எடுத்துனா அவன் கிட்டத்தட்ட 2000 இந்த ட்ரூப்புக்கு வந்தான், கிட்டத்தட்ட ஒரு 22 இந்த ட்ரூப்பில் இருக்கான். அவனை எப்படி கூப்பிட்டோன்னா, துபாயில் அவன் 1-2 சின்ன நாடகங்கள் பண்ணான், அதை வச்சுன்னு மோகன் அவனை பார்த்துட்டு டே மாது பாலாஜி மாதிரியே இருக்கான்டா அவன் ஒரு பையன், நம்ம ஒரு இதாக டபுள் ஆக்ஷன் பண்ணால் கூட அவனை வச்சுன்னு பண்ணலாம், அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னா. அதுக்கப்புறம் ஹி கேம் டு த ட்ரூப், சின்ன சின்ன ரோல் பண்ண ஆரம்பித்தான். இப்போது இந்த சாக்லேட் கிருஷ்ணாவில் ஒரு நல்ல ரோல் பண்ணான், நல்ல பேர் வாங்கினான். அண்டு சாக்லேட் கிருஷ்ணாவில் வர மேஜிக்கெல்லாம் வந்து அவன் தான் முதல்ல போய் கற்றுக்கிட்டு வந்து சிவாஜி சதுர்வேதினு ஒரு மெஜிஷியன் இருந்தார், அவர் கத்தாடி ராமத்து ட்ரூப்பில் இருந்தார், அவர்கிட்டருந்து கற்றுன்னு வந்து எனக்கு மோகனுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தது சின்ன ரமேஷ் தான். ஸோ அந்த மேஜிக்கெலாம் ஹி பிளேட் அ வெரி பிக் பார்ட் சாக்லேட் கிருஷ்ணா அந்த மேஜிக்கில். அது மட்டும் இல்லை, வெளியூர்லாம் போகும்போது எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறது, காஃபி கொண்டு வந்து கொடுக்குறது, எங்கள் பாஸ்போர்ட்லாம் ஜாக்கிரதையாக வச்சுட்டு அதை ஏர்போர்ட்டுக்கு வந்தப்புறம் அதை கொடுத்து போர்டிங் பாஸ் வாங்குறது, இந்த மாதிரி எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கும் பண்ணுவான். அது மூஞ்சி சுளைக்காமல் அவ்வளோ அழகாக பண்ணுவான். மோகனே சொல்லுவான், டே எந்த டூர் போனாலும் குட்டி ரமேஷை மட்டும் மிஸ் பண்ணாத, இல் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லுவான் மோகன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல நண்பன் குட்டி ரமேஷ். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல நண்பர்கள் இருக்கிறதுனால்தான் சாக்லேட் கிருஷ்ணா 1000 போச்சு, அண்ட் கிரேசி கிருஷ்ணன் இத்தனை ஷோ நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ எந்த எல்லா அச்சதையும் மோகனுக்கும் பாலாஜிக்கும் விழும், பட் அதுக்கு பின்னாடி இத்தனை பேர் இருக்காங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். ஹோப் யூ ஹவ் என்ஜாய் தி ஷோ. அடுத்த பூம் பூம் பேல உங்களை சந்திக்கிறேன், அது வரைக்கும் வர்த்தா.